அனைவருக்கும் வணக்கம். இனியவை இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகளை பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி தைராய்டு இருக்கக்கூடியவங்க, ஹைப்போ தைராய்டாக இருந்தாலும் சரி, ஹைப்பர் தைராய்டிசமாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய வாழ்வியல் முறை எப்படி இருக்கணும், உணவு பதார்த்தங்கள் பற்றி பார்த்துட்டோம், வாழ்வியல் முறை என்னெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஏன்னா இந்த ஹார்மோனல் இஷ்யூஸ் எல்லாமே நம்ம உடலில் அளவுக்கு அதிகமான சூட்டை அதிகப்படுத்திடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து சூடு குறையிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா, காலையில் கம்பல்சரி தைராய்டு இருக்கிறவங்க, அது ஹைப்பர் தைராய்டிசமாக இருந்தாலும் சரி, ஹைப்போ தைராய்டிசமாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக காலையில் நேரத்தில் எழுந்திருக்கணும். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சிட்டோம்னாலே நம்ம பிரச்சனையிலேருந்து ஒரு 10-20% நம்மளே நம்ம ரெடி ஆகிட்டோம்னு அர்த்தம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து நைட்டு வந்து தூங்குறதுமே வந்து சூரியன் அஸ்தமனத்துக்கு அப்புறம் ரொம்ப நேரம் விழிச்சிருக்கக்கூடாது. அப்போது சன்செட் ஆனதுலேருந்து ஒரு 3-4 hours, எக்ஸாம்பிளுக்கு 6-6:30 நமக்கு வந்து சன்செட் ஆகிடுச்சின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு 10-10:30 நம்ம தூங்கிட்டோம். இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் நம்ம ஃபாலோ பண்ணோம், ஸ்லீப்பிங் ஸ்டைல் நம்ம ஃபாலோ பண்ணோனாலே தைராய்ட் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே செய்ய வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஒளியில் நிற்கிறது. என்ன காரணம்னா, இந்த தைராய்டு இருக்கிற எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே வந்து விட்டமின் டி டிஃபிஷியன்சி கண்டிப்பாக இருக்கும். விட்டமின் டிங்கிறது வந்து சூரிய ஒளியிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விட்டமின். ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம சூரிய ஒளி நம்ம உடலில் நல்லா கிரகிச்சிக்கிறதுக்காக இந்த ஏர்லி மார்னிங் சன்லைட் நம்ம வேலை படுற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அப்போது அந்த உடனே சிந்தசிஸ் ஆகிடுமா, அந்த மெலனின் பிக்மெண்ட்டை ஊடுருவி போய் அந்த கதிர்கள் எல்லாம் போயிட்டு நம்ம ஸ்கின்ல வந்து விட்டமின் டி சிந்தசிஸ் ஆகும். அதை வந்து அப்சர்ப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம பாடியில் மேக்ஸிமம் எக்ஸ்போசிங்கான போர்ஷனை கைகளில், முகத்தில், தலையில், கழுத்து பகுதிகளில், இதில் எல்லாத்துலேயுமே நல்லெண்ணெயை தடவிட்டு கொஞ்ச நேரம் சூரிய ஒளியில் நம்ம இருக்கும் பொழுது அந்த ரேஸை வந்து அது ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இது வந்து விட்டமின் டி சிந்தசிஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். இது வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஒரு 10-15 minutes மார்னிங் வந்து அந்த இளம் வெயில் நமக்கு கண்டிப்பாக தேவை. ரொம்ப விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்குன்னா அவங்க மதியம் 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே அந்த சன்லைட்க்கு எக்ஸ்போஸ் ஆகணும். நார்மலாக தைராய்டு கம்ப்ளைண்ட்டுக்காக நம்ம வந்து சூரிய ஒளி நமக்கு வேணும்னு நினைக்கிறவங்க அந்த ஏர்லி மார்னிங் சன்லைட்டில் வந்து இருக்க பாருங்கள். இல்லை, எங்களுக்கெல்லாம் காலையில் எழுந்திரிச்சு எண்ணெயெல்லாம் தடவிட்டு நாங்கள் வந்து வீட்டு வேலை செஞ்சிட்ருக்கோம், எங்களுக்கு அந்த டைம் கிடைக்காது அப்படிங்கிற லேடிஸ் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் வீட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஜன்னல் ஓரமாவோ ஒரு போர்ட்டிகோலியோ கண்டிப்பாக ஒரு சன்லைட் வந்து உங்களுக்கு வரும். அந்த இடத்துல வந்து நீங்கள் விஜிடபிள் கட் பண்ணுறதோ, எந்த காலையில் உங்களால் எந்த வேலை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்களோ அந்த போர்ஷனில் போய் உட்காந்து பண்ணும்பொழுது உங்களுக்கு தேவையான அந்த சன்லைட் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து ஆயில் புல்லிங், இது வந்து நல்லெண்ணெயை வந்து வாயில் வச்சுட்டு நம்ம கொப்பளிக்கிறோம் பார்த்தீங்களா, இதை செய்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறதோடு சேர்த்து நம்ம வாயில் இருக்கக்கூடிய அந்த இது எல்லாமே, ஜெர்ம்ஸ் எல்லாமே போயிட்டு அதே சமயம் ஃபுட்டை வந்து நல்லா டைஜஸ்ட் பண்ணுற தன்மை வந்து இந்த ஆயில் புல்லிங்கில் கிடைக்குது. உடல் உஷ்ணம் வந்து நல்லபடியாக தணியுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்கிறோம். காலையில் எந்திரிச்சதுலேருந்து இந்த கொஞ்சம் நேரத்துலேயே ப்ரெஷ் பண்ணவுடனே இந்த ஆயில் புல்லிங் பண்ணினோன்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. தைராய்டு பேஷண்ட்ஸ்க்கு நம்ம அட்வைஸ் பண்ண முறையில் பார்த்தோம்னா இந்த ஆயில் புல்லிங் வந்து அவங்களுடைய ஹார்மோனல் லெவல் கண்ட்ரோலுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்குது. அடுத்து நம்ம செய்ய வேண்டிய ஆசனாஸ். ஸோ தைராய்டுக்கு வந்து வாக்கிங் போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, இது எல்லாத்தையும் தாண்டி செய்ய வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா யோகா தான். என்ன காரணம்னா, நம்ம தைராய்டு கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நம்ம பிரெயின்லேருந்து தைராய்டு கிளாண்ட் வழியாக கர்ப்பப்பைக்கு நிறைய கமெண்ட்ஸ் போகுது. அந்த கமெண்ட் எல்லாத்தையுமே நம்ம ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மூளையிலேருந்து கர்ப்பப்பை வரைக்கும் ஒரு தட்டை அச்சு மாதிரி ஒரு ஆக்சஸ் வந்து ரன் ஆகுது. அந்த ஆக்சஸ் வழியாக தான் எல்லா சிக்னல்ஸும், அந்த ஒயர்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒயர் வழியாக தான் எல்லா சிக்னலும் பாஸ் ஆகிட்டே இருக்குது. அந்த ஒயர் வந்து நம்ம ரெகுலராக இருக்கணும். அந்த சர்க்கியூட் எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு சொன்னால் அந்த கமெண்டை ரெகுலரைஸ் பண்ணுறது வந்து யோகானால தான் பண்ண முடியும்.
அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா தைராய்டு பேஷண்ட்ஸுமே வந்து யோகா வந்து பண்ணணும். என்னென்ன ஆசனாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தனுராசனா, உஷ்ட்ராசனா, சேது பந்தாசனா, ஹாலாசனா, சர்வாங்காசனா, விபரீத கர்ணி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யும் பொழுது படிப்படியாக உங்களுடைய கிளாண்ட்லேருந்து உங்கள் கர்ப்பப்பைக்கு போகிற விஷயமும் உங்கள் மூளைக்கு போகிற விஷயமும் சரியாகும். நிரந்தரமாக நீங்கள் தைராய்டு கம்ப்ளைண்ட்லேருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சித்தா மெடிசன்ஸ் எடுத்தாலும் சரி, இல்லை வேறு எந்த மெடிசன்ஸ் எடுத்தாலும் சரி, அந்த டைமுக்கு நீங்கள் சாப்பிடுங்க. டாக்டர் எந்த டைமில் உங்களை வந்து தைராய்டு மெடிசன் சாப்பிட சொன்னாங்களோ அந்த டைமில் சாப்பிடுங்க. எந்த மெடிசன் சாப்பிட்டாலும் அதிலேருந்து குறைஞ்சபட்சம் 1 to 2 hours வேறு எந்த ஃபுட்டோ மெடிசன்ஸோ லிக்விடோ எடுத்துக்காதீங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த தைராய்டு கிளாண்ட் வந்து சீக்கிரமாக ஆக்டிவேட் ஆகிடும். ஈஸியாக நம்ம வீட்டிலேருந்து செய்ய வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை. அதுதான் ரத்தத்தில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால கண்ட்ரோல் பண்ணி குட் கொலஸ்ட்ராலை ரைஸ் பண்ணும். தைராய்டுக்கு ரொம்ப நல்ல விதத்தில் இது வேலை பார்க்கும். ஏன்னா லிவரில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை எலிமினேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிரினிம்பைன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் பொருள் அதில் இருக்குது. அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய ரத்தத்தில் இருக்கிற கெட்ட கொழுப்பை கம்மி பண்ணி லிவர் டாக்ஸின்ஸை எலிமினேட் பண்ணி தைராய்ட் கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ கருவேப்பிலை பொடியாவோ இல்லை மோரில் அரைச்சோ உங்களுக்கு பிடிச்ச விதத்தில் கருவேப்பிலையை நிறைய உணவில் சேர்த்துட்டு வாங்க. நிச்சயமாக இந்த தைராய்ட் கம்ப்ளைண்ட்லேருந்து நீங்கள் உங்களை ரிலீவ் பண்ணிக்க முடியும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.